என் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன், எப்படி லோக்கல் ஜோட ஸ்டே பண்ணுறோம்? ஆக்சுவலி அதுக்கு நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்றை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கவுச் சர்ஃபிங், இதுதான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப பாப்புலரான குளோபல் கம்யூனிட்டி. என்னோட ஆர்டிக் சர்க்கிள் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் 2017 யூரோப் 3 மந்த்ஸ் பேக் பேக் பண்ணுறப்ப ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் அங்கெல்லாம் ஹாஸ்டலில் ஷேர் டாம் ரூம்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அக்காமடேஷன் காஸ்ட் எப்படி குறைக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் கவுச் சர்ஃபிங்கை பற்றி சொன்னார். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த ஊர்லலாம் அங்கே இருக்க ஒருத்தவங்க வீட்லேயே ஃப்ரீயாக ஸ்டே பண்ணலான்னு. அதை கேட்டோன்னு முதல் ஆச்சரியமாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமாகவும் இருந்தது. யாருன்னே தெரியாதவங்க வீட்டில் போய் நம்ம எப்படி தங்குறது சேஃபாக இருக்குமா? அப்படியே நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் அவங்க எப்படி நம்மளை நம்பி அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிறாங்க? இதெல்லாம் மீறி பணம் வாங்காமல் தன்னோட ப்ரைவசியும் கெடுத்துக்கிட்டு எதுக்கு ஒருத்தர் இதெல்லாம் பண்ணணும்னு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அப்போ தான் ஒரு மேஜிக் வேர்டை சொன்னாங்க, ரெஃபரன்ஸ். இதுதான் இந்த கம்யூனிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். அதாவது நம்ம ஒருத்தர் வீட்டில் தங்கும்போது நம்ம அங்கே எப்படி பழகணும்னு அவங்க நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தரலாம். அதே மாதிரி நம்ம அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நம்மளும் அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எழுதலாம். ஸோ நம்ம தங்க போகிறோன்னா ஹோஸ்ட் ப்ரொஃபைலில் போய் சர்ஃபஸ் செக்ஷனில் இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் தங்கினவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் தங்க வைக்கிறோன்னா ஹோஸ்ட் செக்ஷனில் போய் இதுக்கு முன்னாடி அவங்கள ஹோஸ்ட் பண்ணவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு அவங்களை முன்ன பின்ன தெரியாட்டியும் அந்த ரெஃபரன்சஸ் படிக்கும்போது நமக்கு அவங்கள பற்றி தெரிய வரும். முக்கியமாக நமக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஜப்பான், வியட்நாம், யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியான்னு எல்லா ஊர்லேருந்து வந்தவங்களும் நல்லா சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த ப்ரொஃபைல் ஒரு ஜெனியூனான ப்ரொஃபைலாக தான் இருக்கும். ரைட்டு. ஸோ என் முதல் டவுட், அதாவது சேஃபா அப்படிங்கிறது கிளியராச்சு. சரி, நம்மளும் அந்த ட்ரிப்பில் கவுச் சர்ஃபிங் ட்ரை பண்ணலான்னு கவுச் சர்ஃபிங் வெப்சைட்டில் போயிட்டு அங்கே என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனோட கூப்பன் ஆகனை ஃபில்டர் பண்ணேன். ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அதில் ஏன் டேட்ஸுக்கு, ஏன் ப்ரிஃபரன்சஸ்க்கு, அதாவது பையனா பொண்ணா, தனி ரூம் இருக்கா இல்லை ஷேர்ட் ரூமில் தங்கணுமா, என்ன மாதிரியான ஏஜ் குரூப், அண்ட் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு செட் ஆகிற மாதிரியான ஹோஸ்ட்டை ஃபில்டர் பண்ணோம். அதில் வந்த ஆப்ஷன்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ப்ரொஃபைல்ஸில் நிறைய ரெஃபரன்ஸ் இருந்தால் ஒரு 4-5 பேருக்கு மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அப்போ தான் என்னோடய 2வது டவுட் ஒரு ப்ராப்ளமாக வந்தது. எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லாததுனால ஒருத்தரும் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணல. நானும் விடாமல் அடுத்து ஒரு 5 பேர் 10 பேர் 30 ரிக்வெஸ்ட் வரைக்கும் அனுப்பிச்சிட்டேன். பட் ஒருத்தர் கூட என் ரிக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா அவங்கெல்லாம் என் ப்ரொஃபைலை பார்க்கும்போது முதல்ல புதுசாக க்ரியேட் பண்ண ப்ரொஃபைலாக இருந்தது, அண்ட் அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் ரெஃபரன்ஸ் கூட இல்லை. ஸோ ஒரு நம்பகத்தன்மை இல்லாததுனால யாரும் என் ரிக்வெஸ்ட்டை மதிக்கலை. சரி, நமக்கு இதெல்லாம் சரி வராது, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரிப்பு வேறு ஆரம்பிக்க போகுது, எப்பயும் போல் ஹாஸ்டலே போட்டுடலாங்கிறப்ப தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்தார். நம்ம ஊர்லேயே கவுச் சர்ஃபிங் மீட்டப்ஸ் நிறைய நடக்கும், அண்ட் அதுக்கு இந்த கம்யூனிட்டியில் ரொம்ப நாளாக ஆக்டிவாக இருக்க கவுச் சர்ஃபர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டப்பில் கலந்துக்க பாருன்னாரு. அப்படி நான் போன மீட்டப்பில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்யூனிட்டி சர்க்கிள்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அந்த மீட்டப்பில் பார்த்த சில பேர் எனக்கு பர்சனல் ரெஃபரன்சஸ் கொடுத்தாங்க. அதாவது அவங்க வீட்டில் நான் போய் தங்காட்டி கூட அவரை நான் மீட்டப்ஸ்லாம் பார்த்துருக்கேன், நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏற்கனவே ரொம்ப க்ரெடிபிளான கவுச் சர்ஃபர்ஸ் கிட்டே இருந்து எனக்கு பர்சனல் ரெஃபரன்சஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் நடந்தது. அந்த குரூப்ல இருந்த ஒரு கவுச் சர்ஃபர் அவருக்கு வந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை அவர் டிராவல் பண்றதுனால என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ நான் போய் ஒருத்தர் வீட்டில் தங்காட்டியும் என் வீட்டில் தங்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். யூஎஸ்லேருந்து ஜாஷ்னு ஒருத்தர், அப்புறம் ஜெர்மனிலேருந்து ஜூலியஸ், யூகேலேருந்து லூவிஸ், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்காட்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஃபர்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வர ஆரம்பிச்சுது. அண்ட் இந்த லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆக என்னோடய 3வது கேள்விக்கும் பதில் கிடச்சிது. பணமே இல்லாமல் ஏன் ஒருத்தர் அவங்க வீட்டில் தங்க வைக்கணும்? ஜாஷ்னு சொன்னேனே, அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டுங்கிற மேட்டரே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஊரில் ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லாம் ரொம்ப பாப்புலர். அந்த தமிழ்லேயே ஏகப்பட்ட பாப்புலரான பாட்காஸ்ட்லாம் இருக்குது. பட் 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட் டைம் பாட்காஸ்ட்டை பற்றி சொன்னது அவர் தான். நம்ம ஜூலியஸோட சொந்த ஒரு பெர்லின், அண்ட் அதுலேருந்து 2 மாதத்தில் நம்ம பெர்லின் போனப்போ அவன் இல்லட்டி கூட அவன் கிளாஸ்மேட் ஒருத்தரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு தங்கிறது மட்டும் இல்லாமல் பெர்லினில் இறங்கணும்னு ஏர்போர்ட்லேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்காட்டுக்கு 150 ரெஃபரன்ஸ். அவர் விசிட் பண்ணியிருக்க கண்ட்ரீஸை மட்டும் பாருங்கள், குவாம், லெசோத்தோலாம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால தான் அந்த மனுஷனால் அவ்வளோ ட்ராவல் ஸ்டோரிஸும் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து ஒருத்தரும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் வேல்யூ ஆட் பண்ணாங்க, ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது பணம் ஒரு விஷயமே இல்லைன்னு புரிஞ்சுது. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ரொஃபைலும் ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ப்ரொஃபைலாக மாறிச்சு. அண்ட் ஃபைனலி கோபன்ஹேகனில் என்னோட ரிக்வஸ்ட்டை கரீம்னு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் ஆல் ஓவர் யூரோப், சைனா, ஜார்டன், பிரேசில், மெக்சிகோன்னு அவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த சேனலில் கூட நிறைய அதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போலாம் ஒரு புது ஊருக்கு போகும்போது அங்கே என்ன தான் நான் எனக்கு ஒரு ஹோட்டல் அக்கோமடேஷன் புக் பண்ணியிருந்தா கூட அங்கே இருக்க ஒரு கவுச் சர்ஃபிங் ஹோஸ்ட்டுக்கு ஒரு மெயில் அமைச்சு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஸ்டேங்கிறத தாண்டி சைட் சீயிங், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எங்கே சாப்பிட்லாம், எங்கே கரன்சி மாற்றலாம்னு அத்தனை விஷயங்களுக்கும் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய நேரங்களில் நம்ம அக்கோமடேஷனில் சேவ் பண்ணுற காசை விட இந்த டிப்ஸ் அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும்.
ஸோ யா இப்படி தான் நான் லோக்கல் ஜோட தங்குறேன். அண்ட் நீங்களும் அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். நம்பர் ஒன், ஃபாலோ லோக்கல் லாஸ். ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி பாலிசிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போகிற ஊரில் கவுச் சர்ஃபிங் லீகலி அக்செப்டடான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் இருக்க ஃபார்ம்ஸையே ஃபில் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், போய் அதை டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. டூ யுவர் ரீசர்ச். ஒருத்தர் வீட்டில் தங்கினாலோ இல்லை தங்க வச்சுக்கிட்டாலோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபைலை ஒருத்தர் ஃபுல்லாக படித்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் மட்டும் கவுச் சர்ஃப் பண்ணுங்கள். ஹாவ் அ பேக்கப் பிளான். சப்போஸ் நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போய் அங்கே நம்ம நினச்சபடி சில விஷயங்கள் இல்லாட்டி டெஃபினட்டாக பிளான் பியை எப்பயுமே ரெடியாக வச்சுக்கோங்க. நாட் ஜஸ்ட் டு சேவ் மணி. பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக மட்டும் இதை பண்ணாதீங்க. அது டெஃபினட்டாக நடக்கும், பட் அது ஒரு பை ப்ராடக்டாக தான் இருக்கணுமே தவிர நம்ம ஒரு பெட்டரான ஜென்யூனான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு தான் கவுச் சர்ஃப் பண்ணணும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நாளைக்கு நம்ம ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த நாளே ட்ராவல் பண்ணோன்னா ஒருத்தரும் நம்மளை ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கான எஃபர்ட்ஸை நம்ம போடணும். நம்மளால் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணால் நமக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கோவிட் இம்பேக்ட் ஆன் கவுச் சர்ஃபிங். உலகமே கொரோனாவோட பாதிப்பில் இருக்கும்போது கவுச் சர்ஃபிங் மட்டும் என்ன விதி விளக்கா? இந்த பேண்டமிக் அப்புறம் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்த இந்த கம்யூனிட்டி இப்போ மெம்பர்ஸ்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி கோவச் ஸ்ப்ரெட்னால நம்ம ஃபார்ம்ஸி ரிக்வஸ்ட்டும் நிறைய ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தோஸ்.